ஹலோ மட்டல்ஸ், நான் நினைப்பித்தன். ஸோ டிராகன் பால் டைமா ரிலீஸ் ஆகுதுக்குன்னு 2 மாதம் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய லீக்ஸ் அண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டே இருக்குது. என்ன முக்கியமாக சொல்ல போனால், நிறைய நியூ கேரக்டர்ஸ், புதுசாக வர மெயின் வில்லன் அண்ட் மல்டிபிள் மாஜின் பூ, நம்ம கோகன் வெஜிட்டாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோன்ட் வேஸ்ட் எனி டைம் ஃபார் த லெட்ஸ் கோ. ஸோ டிராகன் பால் டைமோட ட்ரெயிலர் நீங்கள் என்ன பார்க்கலாம், நம்ம சேனலில் வந்து அதோட பிரேக் டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்க, ஏன்னா அந்த ட்ரெயிலரில் இன்ட்ரோ பண்ண நிறைய கேரக்டர்ஸோட சில டீட்டெயில் வந்து அதில் கொடுத்துருந்தோம், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்த லீக்கை வந்து பார்ப்போம், அதாவது மல்டிபிள் பூ. ஸோ ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த கேரக்டர் வந்து டீமல் ரெமஸ் சேர்ந்த எரிசு அப்படிலாம் எலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேரக்டர் பற்றினா என்ன பண்ணுதுன்னா, நம்ம மாஜின் பூ மாதிரி பல மல்டிபிள் பூ பற்றினா கிரியேட் பண்ணுது. இப்போதைக்கு லீக்கில் வந்து என்னன்னா ஒரு 2 பூ பற்றினா இருக்காங்க டீமல் ரெமில். ஒன்று வந்து கிட் பூ மாதிரி, இன்னொன்று வந்து ஃபேட் பூ. அதாவது ஒரு பூக்கே வந்து உலகம் தாங்காது. இந்த எலிஸ் பற்றினா பல மல்டிபிள் பூ வந்து கிரியேட் பண்ணுறான். மேபி ஜீனோஸ் 2 கேமில் வர மாதிரி மல்டிபிள் பூவை பற்றி காமிக்கலாம். பூவோட ஆர்க், பூவோட பேக் ஸ்டோரி, இது எல்லாத்தையும் வந்து டிராகன் பால் டைமா மூலமாக காமிக்கலாம். அது வந்து நமக்கு எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ ட்ரெயிலரில் கூட ஒரு ஐஸ் ஒன்று காமிச்சிருப்பாங்க, இது வந்து நம்ம வீஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்போம். மேபி இது வந்து எலிஸாக கூட இருக்கலாம், அது வந்து நமக்கு ஷூராக தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் டிராகன் பால் டைமாவோட மெயின் வில்லன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. மேபி எபிசோட்ஸ்லாம் பார்த்த பிறகு தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு புது நமக்கினை வந்து டிராகன் பால் டைமா மூலமாக இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அந்த ஐஸை வந்து நம்ம ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் டோர்னமெண்ட்டாக பவராக இருக்கட்டும் அண்ட் கிரனலாக இருக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே சில நமக்கின்ஸ் வந்து இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து பிக்கலோட ரேஸை பற்றி இன்னமும் நல்லா தெரிஞ்சுக்க ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். அண்ட் அடுத்ததாக அந்த லீக் தான் வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது டிராகன்பால் டைமா வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னப்போ அதோட அப்டேட்டாக இருக்கட்டும் அண்ட் டீசராக இருக்கட்டும், நம்ம கோகன் வெஜிட்டா நம்ம பசங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் மேக்ஸிமம் ஆக மாட்டாங்க, இந்த பேட்டில் வந்து மேக்ஸிமம் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பாக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து லீக் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு வந்து சூப்பர் சேனாக மாறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மேபி நம்ம வந்து சூப்பர் சேன் கிட் கோகு வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம வெஜிட்டா வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து யூஸ் பண்ண போகிறாரு. அதாவது நம்ம வெஜிட்டா வந்து இது வரைக்கும் புதுசாக நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு, பட் யூஸ் பண்ணாத ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னன்னா அதுதான் வந்து சூப்பர் சென் 3. மேபி நம்ம வெஜிட்டா வந்து சூப்பர் சென் 3 வந்து டிராகன் பால் டைமால் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதான் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது டிராகன் பால் டைமா வந்து எந்த டைம் லைனில் நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்து எல்லாமே ஒரு லீக் தான். இப்போ வந்து அஃபிஷியலான ஒரு அப்டேட்டுக்கு வருவோம். ஸோ டோக்கியோவில் அக்டோபர் 6, 9 AM ஒரு டிராகன் பால் ஈவெண்ட் நடக்குது. அந்த ஈவெண்ட்டில் டிராகன் பால் டைமா எபிசோட் 1 வந்து ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பார்க்க வந்து நிறைய ஃபேன்ஸு, கெஸ்ட்டு, செலிபிரிட்டி எல்லாமே வந்து கலந்துக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக நம்ம கோகோட வாய்ஸ் ஆக்டரான நம்ம நொசா வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஸோ கைஸ், இந்த இன்ஃபோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த லீக்ஸில் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப ஹைப்பை கொடுக்குது, மல்டிபிள் மாஜின் பூவா, நியூ நெமைக்கேனா, அப்படிலாம் நம்ம பசங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனாக, அது முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம தலை விஜிட்டா வந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போகிறாராம். ஸோ அது வந்து எந்த ஃபார்மாக இருக்கும்? ஸோ நான் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஆவலாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பார்ட் ரொம்ப ஹைப்பு கொடுக்குது மறக்காமல் கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இதன் டேக் கேர் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ லாங் மோட்டல்ஸ்.